புவனகிரியில் 11ஆம் வகுப்பு மாணவி பள்ளியின் கழிவறையில் குழந்தை பெற்றெடுத்து வெளியே வீசியது அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குது. கடலூர் மாவட்டம் புவனகிரியில் அரசு மாதிரி பெண்கள் மேல்நிலை பள்ளி ஒன்று இருக்குது. இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய கழிவறைக்கு அருகே இறந்த நிலையில் ஆண் சிசு சடலம் ஒன்று கிடந்திருக்கு. இதை பார்த்த பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்களிடம் தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்து பள்ளி ஆசிரியர்கள் உடனடியாக புவனகிரி போலீசாருக்கு தகவல் தெரிவிச்சாங்க. இதையடுத்து புவனகிரி போலீசார் இன்ஸ்பெக்டர் சரஸ்வதி, உதவி ஆய்வாளர் சந்தோஷ் பள்ளிக்கு நேர்ல வந்து விசாரணை நடத்தினாங்க. இதையடுத்து குழந்தையோட சடலத்தை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக சிதம்பரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த சம்பவம் தொடர்பாக அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் சுரேஷ் காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்காரு. அதன் பேர்ல போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினாங்க. போலீசார் நடத்திய விசாரணையில பல்வேறு அதிர்ச்சிகர தகவல்கள் வெளியாகி இருக்குது. பள்ளியில படிக்கும் மாணவி ஒருவருக்கு பிறந்த குழந்தை அது அப்படின்னு தெரிய வந்திருக்கு. புவனகிரி பக்கத்துல இருக்கக்கூடிய கிராமத்தை சேர்ந்த அந்த சிறுமி கழிவறைக்கு சென்ற போது குழந்தை இருந்து பிறந்திருக்கு. பின்னாடி மாணவி அதை தூக்கி எரிந்து விட்டு வகுப்பறைக்கு சென்று இருக்கிறாங்க. பின்னாடி பள்ளி முடிந்த பின்னாடி நடந்தது எதையும் காட்டிக்கொள்ளாம அவங்க வீட்டிற்கு சென்றிருக்காங்க. இதையடுத்து போலீசார் மாணவியோட வீட்டிற்கு சென்று அவங்க கிட்ட விசாரணையை நடத்தி இருக்காங்க. இதன் பின்னாடி போலீசார் மாணவியை அழைத்து சென்று சிகிச்சைக்காக மருத்துவமனையில அனுமதிச்சாங்க. இது குறித்து அவங்க கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில மாணவியோட சித்தப்பா மகனான 10ஆம் வகுப்பு படிக்கும் ஒரு சிறுவனோடு நெருங்கி பழகியதும் அதன் காரணமாகவே கர்ப்பம் ஏற்பட்டதாகவும் போலீசார் தெரிவிச்சாங்க. பள்ளி கழிவறைக்கு சென்ற போது குழந்தை பிறந்ததுனால தூக்கி எறிந்து விட்டு வந்ததாகவும் சிறுமி